நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம், நம்ம சாயப்பாவோட அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களுக்கும் நம்மளுடைய சாயப்பாவுடைய ஆசீர்வாதமும், இன்று போல் என்றும் அவர்கள் நீடூடி வாழ வேண்டும் என்றும், அதே போல் இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும், அதே போல் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து குழந்தைகளுக்கும், அவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அனைவரும் நம் சாயப்பாவின் குழந்தைகளே. இன்று போல் நீங்கள் என்றும் சந்தோஷமாகவும் நீடூடி வாழ வேண்டும் என்றும், சாயப்பாவோட ஆசீர்வாதம் என்றும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நீங்கள் போன வருடத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, அது நேற்றோடு முடிந்துவிட்டது. இன்று நீங்கள் இன்று முதல் நீங்கள் பழசு எதுவும் நினைக்காதீங்க. நீங்கள் இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்கணும். உங்களுக்கு இனிமேல் இந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் நல்லா மென்மேலே வெற்றியும், அதே போல் பழைய பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்து நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் சாயப்பாட்டை வேண்டிக்கிட்டு இன்று போல் சந்தோஷமாக இருங்க. அதே போல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. அது என்ன அப்படின்னா, இன்றைக்கு நாம் வந்து ரொம்ப முக்கியமான இந்த தீபம் ஏற்றணும். அதுக்கு ஒரு தீபம் வாங்குங்க. அது ரொம்ப முக்கியமாக என்ன தீபம் வாங்கணும், அது எந்த நேரத்தில் தீபம் ஏற்றணும், அதுக்கு என்ன பொருள், தீபம் ஏற்றத்துக்கு என்ன எண்ணெய் விடணும், அதே போல் அதுக்கு என்ன திரி போடணும், என்ன பூ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மங்களகரது இந்த தீபம் நீங்கள் வாங்கி தீபம் ஏற்றும்போது அனைத்து கஷ்டங்களும் நீக்கி, நம்ம வீட்டில் இவ்வளவு கடன் பிரச்சனையில் இருக்கிறோம், நம்ம அனைவரும் போல் நாம் மற்றவர்கள் எப்படி கடன் பிரச்சனை இல்லாமல் குறைவான சம்பளத்திலையும் குறைவான வருமானத்திலையும் கடன் இல்லாமல் செல்வ செழிப்போடு இருக்கிறாங்களோ அதுபோல் இருக்கலாம். அதுக்கு இந்த மங்களகரமான இந்த தீபம் நீங்கள் வாங்க வேண்டியது. நல்ல நேரத்தில் நகை கடையில் போய் வாங்குங்க. அதுக்கு நீங்கள் வாங்கி காமாட்சி அம்மன் தீபம் வெள்ளி தீபம் தான் வாங்கணும். இந்த வெள்ளி தீபம் குட்டியாக கூட வாங்கிக்கலாம், 1000 ரூபீஸ்க்குள்ளே தான் வரும். அது என்ன ரேட்டுன்றதை நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக ஒரு தீபம் வாங்கி அதை நீங்கள் பூஜை அறையில் வைக்கணும். வைக்கும்போது அதுக்கு அடியில் ஒரு பிளேட்டு ஒன்று சின்ன தட்டு ஒன்று வச்சுக்கோங்க. அந்த தட்டும் புது தட்டாக தான் இருக்கணும். அது பித்தளையில் இருந்தாலும் சரி, சில்வர் தட்டுனாலும் ஓகே, ஆனால் தீபம் மட்டும் நீங்கள் வெள்ளி தீபம் தான் வைக்கணும். அந்த வெள்ளி தீபத்தையும் தட்டையும் சுத்தமாக கழுவிக்கோங்க. கழுவி எடுத்து வச்சுட்டு இது நீங்கள் வெள்ளிக்கிழமையில் தான் செய்யணும். செய்ய வேண்டிய நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளி தீபம் மிகவும் மங்களகரமான, இது மகாலட்சுமிக்கு உகந்தமான நாட்களில் தான் நீங்கள் செய்யணும். அது வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரை, அது வந்து காலையில் 6 மணிலிருந்து 7 மணி வரை தான் இருக்குது. சுக்கர ஓரை காலை 6 to 7 மணி அந்த நேரத்தில் தான் நீங்கள் இந்த தீபம் ஏற்றணும். அதுக்கு விட வேண்டிய பொருள் மிகவும் முக்கியமானது. அதுக்கு முன்னாடி அந்த சுத்தம் செய்த தீபத்தை பூஜை அறையில் வைத்து அதுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும். தட்டுக்கு 5 பொட்டு வச்சுருங்க. அதே போல் அந்த தீபத்துக்கும் பொட்டு வச்சுருங்க. பொட்டு வைத்த பிறகு அதுக்கு பசும் நெய், இது இந்த வெள்ளி தீபம்னாலே எண்ணெய் விடவே கூடாது, பசும் நெய் தான் விடணும். பசும் நெய் விட்டு மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்தமான நீங்கள் தாமரை தண்டு திரி, அதுதாங்க போடணும். அந்த தாமரை தண்டு திரியுடன் 2 பஞ்சுத்திரி போட்டு நன்கு திரித்து அந்த பசும் நெய்யுடன் தீபம் ஏற்றணும். அதுக்கு நம்ம அன்னைக்கு வைக்க வேண்டிய மலர் மல்லிகை பூ தான் வைக்கணும். நீங்கள் வாசம் நிறைந்த அந்த மல்லிகை பூவில் நம்ம மகாலட்சுமி குடியிருக்கிறாங்க. அந்த தீபம் ஏற்றி அதுக்கு பூ வைத்து தீபம் ஏற்றும்போது தீப்பெட்டியில் ஏற்றக்கூடாது. நீங்கள் பக்கத்தில் துணை விளக்கு இருந்தால் அதில் தான் நீங்கள் தீபம் ஏற்றணும். இப்படி ஏற்றி என்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் கடன்களும் நீங்கி எனக்கு செல்வ செழிப்புடன் பணம் பல மடங்கு பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார நினச்சி உங்கள் கோரிக்கையை அந்த காலையில் சுக்கர ஓரையில் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரைன்னு இருக்குதுங்க. சுக்கரன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 9 நவகிரகங்களில் அதில் ஒரு தெய்வம் தான் சுக்கரன். சுக்கரன் திசை அடித்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, உனக்கு வந்து சுக்கரன் திசை அடித்திருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த சுக்கரன், அந்த சுக்கரனை வழிபடுறது வெள்ளிக்கிழமையில் தான் வழிபடணும். அதுக்கு நீங்கள் வெள்ளை மலர் நெய் தீபம் ஏற்றணும். வெள்ளை தாமரை தண்டு திரை உபயோகப்படுத்துறது மிகவும் நல்லது. அன்னைக்கு நீங்கள் வெள்ளை நிற ஆடை நீங்கள் உடுத்திக்கிட்டிங்கன்னா மிகவும் இன்னும் சிறப்பு. அதுக்கு நீங்கள் இந்த தீபம் ஏற்றிட்டு உங்கள் கோரிக்கையை வைங்க. இது போல் 9 வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த தீபம் ஏற்றும்போது 3 மாதம் அனைத்து உங்களோட பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து செல்வம் பல மடங்கு பெருகுவதை நீங்கள் உணர்வீங்க.
நீங்க மறந்தும் கூட இந்த தீபத்தில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றக்கூடாது. நெய் தவிர இது வேறு எதுவும் ஊற்றக்கூடாது. அதே போல் வெள்ளிக்கிழமையில தான் நீங்கள் இந்த தீபம் ஏற்றணும். பசும் நெய், தாமரை தண்டு திரி, வெள்ளை மலர், மல்லிகை மலர் வச்சு தான் நீங்கள் ஏற்றணும். நீங்கள் இந்த மகாலட்சுமிக்கு உகந்த இந்த தீபம் ஏற்றும்போது அனைத்து செல்வங்களும் நமக்கு பன்மடங்கு பெருகும். உங்களுக்கு எவ்வளவு தடை இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் இவ்வளவு நாள் நாம் பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கி தான் நீங்கள் பலன் கைமேல் கிடைக்க போகுது. கவலை விடுங்க, நாம் இவ்வளவு சம்பாதிக்கிறோம், ஏன் நமக்கு செல்வம் தங்கலை அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். நல்ல நீ இந்த தீபம் கொஞ்சம் காஸ்ட்லி தான், கவலை விடுங்க. இந்த தீபம் வாங்கி தீபம் ஏற்றிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அந்த தீபம் எரிந்து ஒரு 1 hour 2 hours எரிஞ்சால் போதும். அந்த தீபத்தை மலரால் தான் நீங்கள் அமைக்கணும், அது தானாக அணையக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பார்க்குறவங்க அனைவரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம்.